வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எப்பயும் போலதான் நம்ம ஊர்ல நிறைய நியூஸ் காமெடியா போயிட்டே இருக்கு. ஸோ அதை பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போற அப்படின்னா, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணலன்னா வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம 90s kids எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு டைமிங்ல, ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு காலண்டர் ஒன்று வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அந்த காலண்டர் பார்த்தாலே முதல் வேலையை நம்மளாம் என்ன பண்ணோம்னா, அந்த காலண்டர் அப்படியே பின்னாடி பக்கமாக திருப்பி அந்த வருஷத்தில் எத்தனை நாள் லீவ் இருக்குது, எந்த மாதத்தில் அதிகமாக லீவ் இருக்குது, எது நல்ல மாதம் எது கெட்ட மாதம்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருப்போம். அந்த விதத்தில் இப்போ ஒரு காலண்டர் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஐ மீன் அடுத்த வருஷம் என்னென்ன நாள் லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பெருசாக இப்போதைக்கு நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி தெரியல, ஏன்னா நமக்கு வருஷம் ஃபுல்லாக லீவாக தான் போயிட்டுருக்கு. பெரியவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு நிறையா யூஸ் ஆகும். அதனால் இதை நான் சொன்னேன். உண்மையிலேயே 90s kids எல்லாம் வேற லெவல். ஏன்னா 2K kids எல்லாம் நினச்சோன்னா லீவ் போடுவாங்க, ஜாலியாக வீட்டில் போட தூங்குவாங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பாட்டி கொண்டாடுவாங்க, ஜாலியாக ஊர் சுற்றுவாங்க. நம்மளும் லீவ் போடுறதுக்கான பட்ட கஷ்டம்லாம் வேற லெவலில் போய் சொல்லுவோம். உண்மையிலேயே நம்ம வேற லெவல் தான். நம்ம எல்லோரும் ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். சாப்பிடும்போது ஒரு சில ஹோட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா, சொன்னோடனே சாப்பாடு இதாக வேணும் அப்படின்னு கேட்டோன்னே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு சில எல்லாம் சொல்லி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும், அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணுற டைமிங்லலாம் ஓவராக கோவம் வரும், ஏன்னா பசி வேறு இருக்குமா. அந்த மாதிரி டைமிங்கில் ஓவராக கோவம் வந்து, இதனால் ஹோட்டல் அந்த ஹோட்டல் உடைக்க போகிற அப்படி அப்படின்னு சொல்லி மைண்டில் ஓவராக திங்க் ஆகும். ஆனால் வெளியில் எதையும் காத்திக்காமல் மௌனமாக சாப்பாடு போகிறதே வரதையும் பார்த்துக்கிட்டே வெளியே பார்த்துட்டு உட்காந்துருப்போம். இங்கே ஒருத்தவர் கோவப்பட்டு ஹோட்டல் டேபிளை தள்ளிவிட்டு உடச்சி ஹோட்டலில் சண்டை போட்டுருக்காரு. நல்ல வேலை நம்ம அதை பண்ணல, ஏன்னா அவங்க ஹோட்டல்காரங்களாம் சேர்ந்து அவர் மண்டையை உடைச்சிருக்காங்க. மண்டை உடைந்து ரத்தம் வழிந்தது. இதுல இருந்து தெரிய வர்ற கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்குமோ அவ்வளவுக்குள்ள நல்லது, இல்லைன்னா நம்ம மண்டையை உடைச்சு போட்டுருவாங்க அப்படிங்கறத. அடுத்த நியூஸ் வந்து பப்ஜி வந்து பேன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் சர்வர் ஐடி எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. இனிமேல் எதுவுமே விளாட முடியாது, விபிஎன் போட்டு விளாட முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பப்ஜி லைட் இன்னும் பேன் ஆகல போல. ஏன்னா நேற்று வரைக்கும், ஐ மீன் இன்னைக்கு காலையில் இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்டு வந்து விளாண்டுன்னு தான் இருக்கான். அதனால் பப்ஜி லைட் இன்னும் பேன் ஆகல. இன்ட்ரெஸ்ட் எடுக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பையனோட அக்காவை அவங்க அப்பா துன்புறுத்துறாங்க. ஐ மீன் அந்த பையனோட அப்பா வந்து துன்புறுத்துறாங்க. ஸோ துன்புறுத்துற பார்த்த அந்த பையனுக்குக்கும் வந்து, ஏன்டா எங்கள் அக்காவை துன்புறுத்துறேன்னு சொல்லி அவங்களோட அப்பாவை அந்த பையனை கொண்டு போட்டான். ஸோ கொண்டு போட்டதுக்கு போலீஸ்லாம் வந்து சர்ச் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தடயத்தை மறைகிறதுக்காக யூடியூப்ல சர்ச் பண்ணி தடயத்தை வந்து அடிக்கிற எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தடயத்தெல்லாம் அழைச்சிருக்கான். ஸோ இது வந்து ஒரு நார்மல் நியூஸ் தான். இதை போலீஸ்காரங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க, என்னடா யூடியூப்ல இப்படிலாம் சர்ச் பண்ணியிருக்கேன்ட்டு. இதை நியூஸ் சேனல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மண்டேல இருக்க கொண்டையா மரண்டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெம்ப்ளேட் வைக்கிற போது எல்லாரும் உள்ளே போய் பார்க்குறாங்க. ஸோ அந்த மண்டபில் இருக்க கொண்டங்கிற பேருக்கு வந்து எக்கச்சக்கமான பேர் யூஸ் போய் உள்ளே போய் பார்த்துருக்காங்க. நமக்கு தான் டெம்ப்ளேட் வைக்கிறதுக்கு சரியாக ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நம்மளோட சேனல் என்ன பார்க்குறாங்க இல்லைன்னு சொல்ல, பரவாயில்ல பண்ணிட்டு போகிறாங்க, நியூஸ் சேனல் தான். நம்ம ஊர்லலாம் ஸ்டன் பண்ணுறங்கிற பேரில் டூ வீலர் எடுத்துக்கிட்டு அப்படி திருவுவாங்க. ஃப்ரண்ட் வீல் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பறந்து போயிடும், இல்லைன்னா பின்னாடி உட்காந்துருக்கேன் பறந்து போயிடும், இல்லைனா ஓட்டுவன் பறப்பான், இல்லை மாதிரி வேறு லெவலில் நடந்துருக்கும். இந்த வீடியோலாம் இவங்க பார்த்துருப்பாங்க போல். இந்த வீடியோவில் இவங்க பார்த்துருப்பாங்க போல். அதனால் அவங்க வண்டி எடுக்கிறதுக்காக பயந்துக்கிட்டு ஆட்டோவில் எடுத்து வீலிங் பண்ணியிருக்காங்க. ஆட்டோவை எடுத்துக்கிட்டு ஒத்த சக்கரத்தை தூக்கிட்டு வேறு லெவலில், அதுவும் கூட்டமாக இருக்க சாலையில் அங்கே திங்கிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அதை அவங்க பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எடிட் பண்ணி பப்ளிஷாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நம்ம போலீஸ்காரங்க சும்மா இருப்பாங்களா, நேராக போய் எல்லோரையும் கேச்சப் பண்ணி இந்த மாதிரிலாம் வித்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சா அதுக்குன்னு தனியாக இடம்லாம் இருக்குது. அங்கே போய் பண்ணால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படி இல்லைனா யாருமே இல்லாத இடத்துல பண்ணால் கூட யாரும் எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க, ஏன்னா அது தனியாக இருக்க இடம் தானேன்னு சொல்ல மாட்டாங்க. பொது இடத்துல பண்ணால் இந்த மாதிரி தான், போலீஸ்ன்னு இல்லை ஆர்மியாக வந்து பிடிச்சாலும் கேள்வி இல்லை. ஓகே மக்களே, இன்னைக்கு நியூஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். இத்துடன் வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரிலாம் காமெடியாக ஊரில் நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாடா, பை பை, சி யூ.